தீர்ப்புக்கு பின் அதிமுகவில் அசாதாரண அமைதி நீடிக்கும் நிலையில் 4 நாட்களுக்கு பின் தலைமைச் செயலகம் வந்த முதல்வர் பன்னீர்செல்வம் வழக்கமான பணிகளை கவனித்தார். சொத்துக்குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் கர்நாடக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததற்கு பிறகு நீதி வென்றதாக அறிக்கை வெளியிட்ட ஜெயலலிதா தொண்டர்களை சந்திக்கவில்லை. புதனன்று முதல்வர் பன்னீர்செல்வம் மற்றும் முக்கிய அமைச்சர்கள், கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் ஞானதேசிகன் ஆகியோரை ஒஎஸ் தோட்டத்துக்கு வரவழைத்து ஜெயலலிதா ஆலோசனை நடத்தினார். 2 மணி நேரத்துக்கும் மேலாக இந்த ஆலோசனை நடந்தது. தீர்ப்பு வெளியானதும் முதல்வராக மீண்டும் ஜெயலலிதா பதவியேற்பது குறித்த அறிவிப்பை எதிர்பார்த்து காத்திருந்த அதிமுகவினர் கட்சி தலைமையின் தொடர் மௌனத்தால் திகைப்படைந்துள்ளனர். இதற்கிடையே அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் சென்னைக்கு வரவழைக்கப்பட்டிருப்பதாகவும் சில தகவல்கள் கூறுகின்றன. இந்நிலையில் முதல்வர் பன்னீர்செல்வம் வியாழனன்று காலை தலைமைச் செயலகம் வந்தார். 4 நாள் இடைவெளிக்கு பின் மீண்டும் தனது பழைய அலுவலக அறைக்கு வந்த முதல்வர் பன்னீர்செல்வம் வழக்கமான பணிகளை கவனித்ததாக தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவித்தன.